அவங்க பண்ற லூட்டி எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அதுங்களை குளிப்பாட்ட போகணும். ரொம்ப நாள் ஆச்சு அதுங்க, இதுக்கும் குளிப்பாட்டினதே கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கும் குளிப்பாட்டினதே கிடையாது. அது குளிப்பாட்ட போகிறோம். பூனைங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறது தண்ணினாலே பிடிக்காது. அதனால இதுவரை நகை வர பயங்கரமாக இருக்குது. எங்கன்னா கிழிச்சிட போதோன்னு பயமாக இருக்குது. பயந்து பயந்து தான் பண்ணுறோம். அதுங்க வெளியெல்லாம் போயிட்டு வருது. அதனால எதனா இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுது கொக்கோக்குன்ட்டு. சரி, குளிப்பாட்டிடலாம் ஐடியா பண்ணி குளிப்பாட்டுறோம். அதை பார்க்கலாம் வாங்க. டென்ஷனாக தான் இருக்குது, கீரிடுங்க கீரிட போகுது அப்படின்ட்டு டென்ஷனாக இருக்குது. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குளிப்பாட்ட போகிறோம். ஒவ்வொருத்தராக குளிப்பாட்ட போகிறோம், பார்க்கலாம். கொக்கோ ஃபஸ்ட்டு நீ குளிக்கிறியா? ஃபஸ்ட்டு நீ குளி, அப்புறம் மோமோ, அப்புறம் மைலோ. ஓகே, வா எந்திரு எந்திரு வா, போய் குளிக்கலாம் வா. வாடி வாடினா குளிக்கலாண்டி, கடிக்கிறிய நீ. குளிக்கலாம் வா, குளிக்கலாம். கடிக்க கூட உனக்கு தைரியம் இருக்கா? சரி, வெளியே போகலாம் வா. வாணா குளிக்க, வாணா வெளியே போகலாம் வா. ஓடியா 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 வா, இந்தா வா வெளியே போகலாம். ஓடியா 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 ஓடியா, இந்தா இந்தா இந்தா. சரி, குளிச்சுட்டு போகலாம். நம்ம குளிச்சு குளிச்சுட்டு வெளியே போகலாம். குளிக்கலாமா? குளிச்சுட்டு வெளியே போகலான்னு குளிக்கலாம் தெரியுது, மருந்துன்னா தெரியுது. அப்டன் பேங்க் ஷாம்பு, கேட் ஷாம்பு. ஏன்னா கேட்டுங்களுக்கு அலர்ஜி ஆகுமா, நார்மல் ஷாம்பு போட்டா. வாங்க குளிக்கலாம், குளிக்கலாம் வாங்கோ போங்கோ. என்ன சைஸ் இருக்கிற நீ, என்ன ஸ்ட்ரென்த், என்ன போட்டு இழுக்குதுக்கு அப்படின்னு கம்மனுக்கு ஆகுங்க. நல்லா 6 மாசம் கப்பு கழுவாமா குளிப்பாட்டுறாங்களா? மூஞ்சில கலவரம் தெரியுது. பூனைனால எல்லாரும் பயப்படுவாங்க. கடிச்சிரும் கீரோன்னு வளர்ப்பு தாய் பின்னாடி தவிக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க. இதுதான் என் உட்கார்ந்த உடனே டக்குனு வந்து மடியில உட்காந்துருவாங்க. நான் எங்க உட்காரனும் மடியில வந்து உட்காந்துருவாங்க. படுத்தேன்னா செஸ்ட் மேல ஏறி படுத்து அந்தமா படத்துல தூங்குவாங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல.
தங்கச்சி சப்போர்ட் பண்ணாங்க. மறுபடியும் பிடிக்கலாவா? நம்ம கீழே படுத்து அதுக்கப்புறம் தான் பிடிக்க முடியும் அதை, அதனால அங்க ஓடிடும். குட் கேர்லா இருக்கீங்க, கம்மே காமிக்கிறீங்க. இவ மட்டுமா? நான் ரெண்டு பேருமே தான் சாஃப்டா காமிச்சாங்க. ஒன்னும் பண்ணல, சாஃப்டா இருக்கு. அதாவது கொஞ்சம் தொலை பண்ணுச்சு, இது அது கூட இல்ல. தூங்க முடியாதா? தூங்கு தூங்கு. கொக்கோவை பயமுறுத்தலாம். அந்த அம்மா நைஸாக உள்ளே பூந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பயமுறுத்துவோம். ஆ, அடுத்து யார்? அடுத்து யார்? கொக்கோவா? நீ இல்லை, நீ அதுக்கு வந்துக்கிற. வா 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 கொக்கோ, ஓடியா ஓடியா ஓடியா, போய் குளிக்கலாம். கிளம்பு கிளம்பு கிளம்புடி, வா. படிக்க வருது பாரு, மாடி வா. கடிப்பே நீ. மாடி அதெல்லாம் முடியாது, வா வா. ஏந்திரே, அந்த ஒரு புருலாம் வேணாம். நம்ம பேசுறது எல்லாம் புரியுது அதுக்கு, எப்படிதான் கத்துக்கிச்சோ தெரியல. குளிக்கிறோம்னா ஓடிடும், மாத்திரை எடுன்னா ஓடிடும். அந்த மாதிரி மிரட்டினா மாத்திரை எடு அப்படின்னா போதும், உடனே அடுத்த செகண்டை ஓடிடும். சரி சரி, குளிச்சு முடிச்சுட்டாங்க இவங்க. அடுத்து இவங்க சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கோம், ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க பாருங்க. அதெல்லாம் அச்சோ அச்சோ, நான் எலி மாதிரி ஆகிட்டு சாடி மாதிரியே இருக்குடா. குடி. மறுநாள் வந்து சண்டே, சரி மீன் வாங்கி போடலான்ட்டு நான் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தேன். நான் டோர் திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த வாசனையை கண்டுபிடிச்சிட்டு அதுங்க பண்ணுற அமக்கலத்தை பாருங்க. அது போடுற வரைக்கும் கத்தி ஊரை கூட்டிடுங்க, நான் இங்கே கூட ஓடி வருமே. அதே மாதிரி கொக்கோக்கு போட்டி போட்டுன்னு எப்படி ஓடி வருது பாருங்க எல்லாரும். வா எப்பா, என்ன சவுண்ட்! ஐயோயோ, இந்த ஃப்ரெஷ் மீனை எப்படி முழுகுறாங்க பாருங்கள். அதே வந்து நான் கேட் ஃபுட் வைக்க சொல்ல அதை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மீனுன்னா அவ்வளோ விருப்பம் அதுங்களுக்கு, எவ்வளோ ஆனந்தமாக அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு இன்னமும் ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி அவங்க மாத்திரம் சாப்பிட்றாங்களாம். இந்த மாங்கு பாருங்கள் எப்படி வேகுது, மூஞ்சி கண்ணிலே தெரியும் பாருங்கள். சோகமாக இருக்கு, இருக்கு அது இருக்கு, இருக்கு அது இருக்கு, அவ்வளோ சோகமாக இல்லை, பொறாம வெடிக்குது. இல்லை காலி பண்ணிட்டீங்களா? வேணுமா? என்ன வேணுமா?
வேணுமா போதுமா மீன் வேணுமா போ கேளு போ 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 இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களா எங்களை வந்து கூப்பிட்டு வா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இன்னும் போடுன்னு சொல்றா அந்த இடத்துக்கு போய் கூப்பிட்டு போய் காமிக்குது செம வேட்ட அன்னைக்கு மூணு வேலையும் மீனு தான் கேட் ஃபுட்டை போட்டு கூப்பிட்டோம்னா வரமாட்டாங்க அப்படி திரும்பிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு மோனி உங்களை எதுக்கும் வேலைக்கு கூப்பிட்ட மாதிரி போவாங்க இது பாருங்க நம்மள கூப்பிட்டு காலி ஆயிடுச்சு பாருங்கன்ட்டு கூப்பிட்டு வந்து காமிக்குது நான் சொன்னல அங்க கேட் ஃபுட் போட்டு வச்சிருக்கோம் ஏதோ பார்க்க கூடாது அங்க என்னமோ தேவையில்லாத இருக்கிற மாதிரி அதை பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரி போறாங்க பாருங்க மீனை போடுங்கடா அப்படின்ற மாதிரி பாக்குறா எங்களை இது ரெண்டுத்துக்கும் இதே வேலை கூப்பிட்டு போய் காலி ஆயிடுச்சுன்னு காமிக்குதுங்க அந்த ஃப்ரிட்ஜ திறந்து அந்த கவர் சவுண்ட் கேட்ட உடனே அதுங்க அலாரம் ஸ்டார்ட் ஆயிடும் கையாங்க கையாங்க கையான்னு கத்துங்க வேணுமா கேட் ஃபுட் போடா சாப்பிட மாட்டீங்க அது எனக்கு பிடிக்கலடா கேட் ஃபுட் இப்போ தான் போட்டு வச்சுக்கிறேன் அந்த அம்மா இப்போ எங்கே நிற்கிறாங்க பாருங்க மீன் வேணுமா வாங்க வா சாப்பிடுங்க வா சாப்பிடு நான் அங்கே நிறுத்தேன் சாப்பிடுவானு அங்கே தக்க பாயிருந்துச்சு தனியா வேலைக்கு போன போல இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி டெய்லி சிக்கனு இவங்களுக்கு கேட் ஃபுட்டு போட்டால் நமக்கு சரியாக போயிடுன்னு பார்த்தா ஒரு நாள் மீனை போட்டோம்னா அத்தோட அவ்வளோ தான் அதே தான் இருப்பாங்க ரெண்டு மூணு நாள் அதை தொடவே மாட்டாங்க மாரி கிருஷ்ணன் பிரியாணி செஞ்சு எடுத்துருந்தாரு சும்மா லெக் பீஸ் வேணுமா பார்க்கறது பாருங்க அது வராது லெக் பீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது லெக் பீஸ் வேணுமா சொல்றது போறேன் லெக் பீஸ் வேணுமா எண்பது வயசு கிழவி மாதிரி ஊட்டி விடணும் சாப்பிடறதுக்கு குடுக்கறாங்கன்னா என்ன சொன்னாலும் கேப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அம்மா கூட வளர்ந்ததை விட குக்கோ கூட வளர்ந்தது தான் ரொம்ப அதிகம் குக்கோவோட வளர்ப்பு பிள்ளைங்க இவங்க அதனால் அதை என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் இவங்களை பண்ணணும் இவங்க பூனைங்களை தொட்டாலே பிடிக்காது அதுங்களுக்கு அப்படி தொட்டால் அப்படியே ஓடிட்டோம் குக்கோவை நான் என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் பண்ணணும் சைலண்ட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம் மெய் மறந்து தூங்குவாங்க இந்த மாதிரி பண்ணால் அப்படியே தலைகிட்டே இருந்தால் அப்படியே ஜாலியாக தூங்குவாங்க இப்ப போய் நான் படுக்க போனேன்னு வச்சுங்க ரெண்டும் பின்னாடியே வரும் வந்துட்டு என் சைட்ல படுத்துக்கிட்டே நல்லா தூங்குவாங்க நைசா எழுந்து உடையிருந்து காசு பணம் இருந்தா கூட அவ்வளோ சந்தோஷம் கிடைக்காது இவங்க கூட நம்ம பழகிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு மனநிறைவாகவும் இருக்கு இதை விட நமக்கு வேற என்ன வேணும் படத்துல அந்த பாட்டு ஒண்ணு வரும் அதுல இருக்காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போவது மாட்டடான்னு வரும் அது எவ்வளவு உண்மை பாத்தீங்களா அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா கொக்கோ ஜூனியர் மைலோ அண்ட் மோமோ